பொதுவாக பெரும்பான நம்பி என்று ஆடவர்களுக்கு இந்த விருது தருவது வழக்கம். இந்த வழக்கத்தை நாம் சங்க இலக்கிய நூல்களான ஆற்றுப்படை இலக்கியத்திலே பார்க்கிறோம். பெரும்பான ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படையிலே பார்க்கிறோம். ஆனால் பெரும்பான நம்பியாக கோடிலிங்கம், ஓதுவார் ஐயா கோடிலிங்கத்துக்கு பெரும்பான நம்பி என்று பெயர், பட்டம் உண்டு. ஆனால் பெரும்பான நங்கை என்ற பெயர் பெற்ற பன்னிரு திருமுறையில் இப்படிப்பட்ட பெயர் பெற்ற பட்டம் பெற்ற ஒரே பெண்மணி களக்காடு ராம சீதாலட்சுமி அவர்கள் மட்டும்தான். நல்லா கைதட்டலாங்க, ஏன்னா இங்கே 100 பேர் இருந்த மாதிரி நீங்கள் கைதட்டணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பட்டம் அந்த பட்டம். லால்குடியில் 1995 பெரும்பான நங்கை என்ற பட்டத்தை பெற்ற ஒரு மிகப்பெரிய இசையாசிரியர், ஏழு இசை செல்வி என்று கும்பகோணம். நம்மளெல்லாம் கும்பகோணம் டிகிரி காஃபி தான் தெரியும், ஏழு இசை செல்வியை தெரியுமா இல்லையா? கும்பகோணம் இசை வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து 1996 அவர்களுக்கு ஏழு இசை செல்வி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் 2004 பெஸ்ட் டீச்சர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாசிரியர் எதில், இசையில், இசை பயிற்றுவிப்பதில் நல்லாசிரியர் என்ற விருதை கொடுத்திருக்கிறார்கள். சங்கீத சேவை மணி என்கிற ஒரு அழகிய பட்டத்தை காஞ்சி காமகோடி பீடம் வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். காஞ்சி காமகோடி பீடத்தில் விருது பெறுவது என்பது காமாட்சி அம்மன் அருள் இருந்தால் தான் பெற முடியும், இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. யாரும் சிபார்சு சொல்லிலாம் வாங்க முடியாது இல்லைங்களா, யாரும் வாங்க முடியாது. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கரத்தில் நான் நல்லாசிரியர் விருது பெற்றபோது ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் பணி செய்கிற ஒரு ஆசிரியருக்கு காஞ்சி காமகோடி பீடத்தில் எப்படி விருது கிடைச்சிது என்று கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், எப்படி கிடைச்சிதுன்னு சொன்னேன், 12 மாதம் திங்கள்தோறும் திருமுறை என்று 12 மாதம் நான் 18480 பாடலும் 12 மாதம் 3 மணி நேரம் உரை கொடுத்தாங்க, அதுக்காக கிடைச்சிதுங்க. முடிஞ்சால் நீங்கள் வாங்க பேசுறதுன்னு கூப்பிட்டேன். 12 மாதம் கொடுத்தேன் திங்கள்தோறும் திருமுறை. ஐயா, முரளி ஐயாவுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியாது. முரளி ஐயா அவர்கள் திங்கள்தோறும் திருமுறை என்ற இந்த நிகழ்வினை அற்புதமாக நடத்தி பெருமை சேர்த்தார்கள் திருமுறை இலக்கியத்திற்கு. அப்படிப்பட்ட நிலையிலே சங்கீத சேவை மணி என்கிற பட்டத்தை அவர்கள் காஞ்சி காமகோடி பீடம் வழங்கியிருக்கிறது. இவை அனைத்துக்கும் மேலாக மிகப்பெரிய திருவாரூரில், திருவாரூர் என்றாலே இசை இல்லையா, அந்த திருவாரூரில் அச்சீவர் அவார்டு என்ற ஒரு பெரிய அவார்டு, சாதனை பெண்மணி விருது இசைக்காக, இசைப்பணி செய்ததற்காக கொடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக பெஸ்ட் டீச்சர் அவார்டை கிட்டத்தட்ட 6 முறை பெற்றிருக்கிறார்கள். போதுமா, 6 முறை இல்லைங்களா, 6 முறை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான 2 விருதை மட்டும் சொல்லி நான் நேராக செய்திக்கு வர ஆசைப்படுகிறேன். இசைக்கலை செல்வர் என்கிற விருதினை நாரதகான சபாவிலே பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகைசால் விருதுகள், இந்த சபாக்கள் எல்லாம் கொடுக்குற விருதுகள், அதை பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்ட விருது அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அவார்ட், லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 324A8. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தான், இந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஒரு எலிகண்ட் பீப்புள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு எலைட் குரூப் என்று சொல்வார்கள். எல்லோருமே கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள். அந்த சபையிலே அவர்கள் லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு என்ற ஒரு அவார்டை பெற்றிருக்கிறார்கள். இவரை போல் பாரதியாருடைய பாடல்களை பாட இன்னொரு ஆள் பிறக்கணும், அதனால் பாரதி செம்மல் என்கிற விருதினை கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா மந்திரும் இணைந்து இந்த அரிய விருதை கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சங்கீத கலை வாணிக்கு நாம் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது என்கிற ஒரு விருதினை டெபுட்டி டைரக்டர் பாரதிய வித்யாபவன் ஐயா திரு வெங்கடாச்சலம் அவர்கள் பொற்கரத்தாலும், பார்த்திபன் ஐயா அவர்களின் பொற்கரத்தால் பொன்னாடை அணிவித்து இந்த விருதினை அவர்களுக்கு வழங்கி பெருமை சேர்க்கிறோம். இப்பொழுது நாம் அந்த அழகிய காட்சியை அந்த சைட்டேஷன் முடித்த பிறகு பார்க்கலாம். நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். பேராசிரியர் களக்காடு ராம சீதாலட்சுமி அவர்கள் நேரத்தின் அருமை கருதி 5 மணித்துளிகள் மட்டுமே அவர்கள் ஏற்புரை வழங்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு அழைக்கிறேன். என 7 மணிக்கு சொற்பொழிவாளர் கரத்திலே ஒலிபெருக்கி ஒப்படைக்க வேண்டும் என்பது நிகழ்ச்சியினுடைய திட்டம்.
அந்த திட்டத்தின் அடிப்படையில் பேராசிரியர்களை அன்போடு அழைக்கிறேன். வருக பேராசிரியர் களக்காடு ராம சீதாலட்சுமி. நமஸ்காரம் எல்லோருக்கும். எங்களுக்கு மூணு ஆடிட்டோரியத்தில் இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்கிறதுனால நான் எல்லா இடத்துக்கும் போனோம், என்னால் அதனால் இங்கே ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வெரி சாரி ஃபார் தட். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். உலக நாயகி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது என்னோட மனசில் ஜெகதம்பா, உலக நாயகின்றது அம்பா தானே, அப்படியே சொல்கிற மாதிரியே இருந்தது. என்ன அந்த ஒரு அவங்களோட அமைப்புக்கு பார்த்தா உறவு சுரங்கம். அப்போ அந்த சுரங்கம்ன்றது எந்த அந்த அறிவு ஊற்று அவங்க பேசும்போதே அந்த தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற மாதிரி எடுக்கெடுக்க சுரங்கத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. அப்படி ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய கலை பெட்டகம்னே சொல்லணும். என்ன தமிழ் தமிழோட என்ன அப்பர் பெருமான் பாடும்போது தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு பாடுவேன். அடுத்தது களவுபடாதது ஒரு காலம் காண்பன். நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதில் அவங்க ரொம்ப கரெக்டு, ஷார்ப்பாக அந்த இடத்த எப்போ ஆரம்பிக்கணுமோ அந்த ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கப்பேன் கூட 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நான் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து இன்றைக்கி எல்லாரோட மனசுலேயும் நம்ம ஸ்மரணம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த ஒரு அதற்கு எனக்கு ஒரு இதுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சதா இருக்குது. இதை பார்க்கும்போது என்னோட பேரண்ட்ஸுக்கும் என்னோட தகப்பனார் தான் எனக்கு குரு. அதனால் குருவும் தகப்பனாருமாக இருக்கக்கூடிய என தாயாகி தந்தையாய் தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனி தலைமை தெய்வம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருந்தார். எல்லா ரூபமாகவும் நமக்கு சிவஸ்வரூபந்தான் வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து எல்லாமே குருவாய் என்ன பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து எனக்கு அந்த பணியை பணி எனக்கு பணித்ததே கடவுளோட ஒரு இது தான். எனக்கு தெரியாது நம்ம இப்படி வந்து பாடி வருவோன்றது நமக்கு தெரியாது. அதனால் எல்லாம் எல்லாம் அந்த இறைவனுக்கு இந்த நன்றியையும் என இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்ச என்னோட பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரி பேராசிரிய பெருந்தகைகள் அவங்க வந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை, உலக நாயகி வந்து அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த உலகமெல்லாம் பூக்கிறதுக்கு எப்படி இதோ இந்த மாதிரி ஒரு இது கேட்கணே நமக்கு அப்படியே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. என்ன தான் இது பண்ணாலும் நம்மளால் அதை என்ன எப்படின்னு சொல்ல தெரில. இன்றைக்கி மூன்று பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப இதுவாக கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னக்க தமிழ் இசையில் என்னை வந்து தமிழ் இசையில் இவ்வளவு தூரம் அது சொன்ன இசைக்கலை செல்வர்னு நாரத கணசபாவும் ராமலிங்கர் பணிமன்றமும் சேர்ந்து நடத்தினது. அதில் மகாலிங்க ஐயாவை கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எவ்வளவோ இதை பாடுங்கம்மா அதை பாடுங்கம்மான்னு சொல்லி ஒரு தலைப்பை எடுத்து கொடுத்து அப்படி அப்படி வளர்த்து விட்டார் நம்மளை. அப்படி அதே மாதிரி என்னோடய மாணவிகளுக்கும் வாய்ப்பை கொடுத்து அவங்க ஒரு ஒரு தடவை இந்த சீனிவாசன் ஐயாக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு தூரம் வந்து இது பண்ணியிருப்பார்னு. அதனால் இப்போ அப்படியே தமிழ் அருவி மாதிரி பேசினார் பார்த்திபன் ஐயா அவருக்கும் தலைமை இது பண்ணி அவருக்கும் என்னோடய நன்றியை சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த சொற்பொழிவுக்கு நம்ம எல்லாருமே கேட்டு சொல்கிற மாதிரி அவங்க பேரும் பாருங்க மகேஸ்வரி
மகேஸ்வரி வந்து எல்லாம் வந்து மகாதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தலைவன் வந்து மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலை. அவனோட ஈஸ்வரி வந்து மகேஸ்வரி. அப்போ அவங்களையும் கேட்க வேண்டாம். இங்கே எல்லாருமே உலகத்தையே ஆட்டி படைக்கிற பெண்மை அப்படின்னு தான் இருக்காங்க. என்ன நிஜமாகவே இந்த மேடையில் அப்படி தான் இருக்காங்க. அவர் வந்து வந்து வெங்கடாச்சலபதின்னு சொன்னார். சிவ இவர முதலாழ்வார் பார்த்தாக்க அவர் சொல்லும்போது தாழ் சடையும் நீள்முடியும்னு ஆரம்பித்து திருமலை மேல் எந்த எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்துன்றதுனாலே அனுபவம் தெரியல. அவரோட இதனால் நான் அவர் கையிலேருந்து வாங்கிக்க முடியாது. ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. எல்லாத்துக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கணும்னு நான் உலகநாயகி அம்மாவை தான் சொல்லிக்கணும். இன்றைக்கி என்னோட சம்பந்தி வந்து சொல்கிறாங்க, உலகநாயகி அவங்களோட எதுக்கு போகிறீங்களா நீங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாவமாக இருந்தது இன்றைக்கி இந்த விழா எனக்கு வர முடியாது, சிவராத்திரி இருக்குது என்னால் வர முடியல, எனக்கு ரொம்ப ஆசை அவங்களோடது கேட்கணும்னு அப்படின்னு. அப்போ எவ்வளோ பேர் மனசுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்றதை பாருங்கள். அதுதான் அது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நம்ம அதை நினச்சி இவங்களோட ஒரு அவங்க எடுத்து காமிச்சது தானே. இப்போ வைரம் வந்து கட்டினா தானே அதனோட பளபளப்பு தெரியும். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யா பவனும் இவங்க அதை ஒரு இதை ஒரு கலைஞரை வந்து ஊக்குவிக்கும்படியான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணினதுனால அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு பெரிய விஷயமாக இருக்குது. அதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பெரு மழையை வந்து கேட்க போகிறோம். இப்போது அவங்களையும் நான் வந்து எதுவும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதில் தான் நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற இதில் இந்த இந்த புகழ் அவங்க இது இணைய புகழ் இணையப்புகழ்ன்னு சொல்லணும். அதனால் அவங்களுக்கும் ஆமாம் இன்றைக்கி விரண்மிண்ட நாயனாரோட திருநாள். விரண்மிண்ட நாயனார் எப்படி வந்து சுந்தரரை ஆட்படுத்தின்றான்னு தெரியும். நமக்கு வந்து இன்றைக்கி நாயன்மார்களோட சரித்திரம் கிடைக்கிறதுக்கு திருத்தொண்டர் தொகை எண்ணிக்கை தொகைனா வந்து அந்த வெறும் எண்ணிக்கை தானே, அந்த எண்ணிக்கையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் விரண்மிண்ட நாயனார். மற்றதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க. நான் என்ன நினச்சேன், தில்லை வாழ்ந்தனர்த்த மடியாருக்கும் மடியேன் அதை வந்து ஒரு இதுவாக ஒரு இதுவாக பாடி அதை நிறைவு பண்ணிடலாம். ஏன்னா அவரோட இது வருது, முப்பெரும் அமைப்புகள் இந்த விருதை எனக்கு கொடுத்ததில் என்னோடய பணிவான வணக்கங்களும் இந்த பெருமையெல்லாம் என்னோடய பெற்றோர்களுக்கு சேரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.